அம்பாறை மாவட்ட அக்கரைப்பட்டு போலீஸ் பிரிவு கொரோனா தொற்று பரவல் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இப்பிரதேசங்களில் போலீஸ் ராணுவத்தினரின் மோட்டார் சைக்கிள் படையணி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. குறித்த போலீஸ் பிரிவிற்குள் உள்ளடங்கும் பாலமுனை, அட்டாளைச்சேனை, அக்கரைப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் மாலை வரை முக்கிய சந்தைகள் மற்றும் பொது இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். நேற்று அக்கரைப்பட்டில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் மேலும் 4 பேருக்கு PCR அறிக்கைகள் மூலம் COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமையைத் தொடர்ந்து இந்நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பட்டு பிரதேசத்தில் கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து அக்கரைப்பட்டு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் மாலை முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அக்கரைப்பட்டு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளான அக்கரைப்பட்டு, ஆலையடிவம்பு மற்றும் அட்டாளைச்சேனை ஆகிய பிரதேசங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதனால் பொதுமக்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றி தங்களது வீடுகளில் இருக்குமாறு போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர். கொரோனா தொற்றாளர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்களின் குடும்பத்தினர், தொடர்புபட்டவர்கள் இனங்காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், தொற்றாளர்களை ஏற்றிச் சென்ற பஸ் மற்றும் அவர்களின் இருப்பிடங்கள் அனைத்தும் தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஜி சூனன் தெரிவித்தார். இதேவேளை அத்தியாவசிய சேவைகளான பிரதேச செயலகங்கள், வைத்தியசாலைகள், வங்கிகள் சேவைகள், பொது போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டளவிலேயே இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிந்தது. வீதிகளில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளமையினால் கட்டக்காலி மாடுகள், ஆடுகள் பிரதான வீதிகளை ஆக்கிரமித்து சுதந்திரமாக திரிகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
வாங்க 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 வாங